श्रीमान्वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते यद्यवाग्वृद्धिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्थं तया निधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामि தேசிகனுடைய சந்த சந்தேகத்துல இன்னைய தினத்துல பிரதமாசுவாசத்துல 36வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஜாத பிரீதிர் ஜனபத மதோ மத்யமம் லங்கயித்வா दूरान् लक्ष्यक्रमुकनिवह श्यामलान् याहि चोळान् प्रत्यद्गच्छन् मकरवलन स्तम्भितैः सह्यजायाः श्रोतोभेदैः विविधगतिभिः संविभक्तावकाशान्। சுவாமி இதுவரைக்கும் சுண்டீர மண்டலத்தினுடைய அனுபவம் 11 ஸ்லோகத்தினால சொல்லியிருக்க, இவ்வளவு எந்த விதேசத்துக்கும் சொல்லலை. அது சுவாமிக்கே ஏற்பட்ட அந்த சுண்டீர மண்டல அனுபவம் இருக்க, தான் கவியாக இருந்தவுடனே அது அப்படியே அந்த அனுபவ பரிவாகம்தான் இது 11 ஸ்லோகமாக ஆயிருக்கு. இதெல்லாம் ஆரம்பமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அங்கே வரைச்சு இந்த தொண்டீர மண்டலத்துக்கு விசேஷம், நிர்விஷீனாம் நிபிருத மனபிவியக்த மஞ்சு பிரணாதா மந்தாதூதா புலினபவனை மஞ்சுளா மோதகர்பை அவ்யாசங்கபதி பதவீம் சம்சிரயானியைரலங்கம் வந்தீகுரிய தடவ வசதய மாபவந்தங்கிராதாகனு. ஆந்திரதேசத்திலேருந்து தமிழ், அதாவது இந்த தொண்டீர மண்டலத்துக்கு வர வழியில் அங்கே இருக்கக்கூடிய வேடுவர்கள்லாம் அவர்களுடைய இலக்கு மா வந்தீகுரியுகுன்னு ஒன்று எங்கேன்னா அவள் புச்சுன்ற போறா, அவ கண்ணுக்கு படாத நேர சுண்டீர மண்டலத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். இங்க வந்துட்டா விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துண்டீராட்சம் ததனு மகிதம் மண்டலம் வீட்சமானகான்னு சொல்லச்சு, அந்த தொண்டீர மண்டலம் அந்த தொண்டை நாடு, அதுக்கு ரொம்ப ரொம்ப தொண்டை நாடு சான்றோருடைத்துன்னு சொல்லுவா. அந்த மண்டலத்துக்கு பார்த்துட்டே வந்து அங்கே வரச்சேயே தூரேந்து பார்க்கச்சேயே உன்னுடைய பாப்பெல்லாம் போயிடும், அது எல்லாருடைய பாப்பத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கு. சத்தியவிரதம், அதாவது சத்தியவிரத க்ஷேத்திரம்னு பேரு, அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த இடத்துல தான் வேகா சேதுவாக வாக்தேவத்தையே சேதுவாக அந்த பெருமாளையே நிறுத்தினா, அதாவது வாக்தேவதையாகிற ஜலத்துக்கு சரஸ்வதி நதிக்கு பெருமாள் சேதுவாக ஆனேர் என்று அந்த வேகா சேதுவை தெரியப்படுத்தினர். அந்த துண்டீர மண்டலத்தில் இருக்கிற விசேஷங்கள் எல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த துண்டீர மண்டலத்துக்கே உரித்தானதாக இருந்துருக்கிறேன், அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கே ஏற்பட்டதாக இருந்துருக்கிறேன். காஞ்சின்ற நகரம் இருக்க, அந்த நகரத்தை தூரேந்து சேவிச்சுட்டு உள்ள போனோம், ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகச்சு பக்தி நம்றேனம் மூர்தான்னு சொல்லி சொல்ற. ஆகையால இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, அந்த காஞ்சி நகரத்துக்கு விசேஷம் தேவப்பெருமாள் எழுந்தருளி, அந்த தேவப்பெருமாள் இத்தனை துரக விகராஜ சந்தனான் தோழிகாந்திகள் அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாந்ததான்னு சொல்ற மாதிரி அந்த ஒவ்வொரு வாகனத்தையும் பெருமாள் அந்த வீதிகளில் எழுந்தருளி எழுந்தருளி, அந்த பெருமாளுடைய வாகனத்தோடு எழுந்தருளும் போது அந்த புழுதி கிளம்பி அந்த புழுதி தலையில் பட்டு அங்கே இருக்கிறவ அந்த சேவையை சேவிக்கிறவ எல்லாரையும் தன்னி தன்னர்களாக ஆக்கும்படியான இருந்த ஒரு சன்னிவேசம். அப்படிப்பட்ட அந்த க்ஷேத்திரத்தை
நீயும் அடைந்து அங்க வரச்சேயே அந்த கேத்திரத்தினுடைய ஒரு இதை எடுத்து தலையில போட்டுக்கணும்னு சொல்லி சொல்லுவா. அந்த பெருமாள் எழுதின வீதியில இருக்கிற அந்த மண்ணை எடுத்து தலையில போட்டுக்கிறது, அதே மாதிரி அந்த இடத்துல வரச்சே பசுபதி ஜரச்சந்திர நீஹாரவாகி தூராத் பிராப்தம் பிரியசகமிவ துவாமுபைஷ்யத்யவசியம் கம்பாபாசா கமல துணிகா காமுகோ கந்தவாகான்னு சொல்லி அந்த காஞ்சியை சேவித்த பிற்பாடு அந்த உன்னுடைய பட்சபாகத்தில் வரச்சு உன்னுடைய ரெக்க பக்கத்தில் வரச்சு அந்த மந்தாதூதா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு வச்சு என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க அங்கே ஒரு கதம்பம் ஏற்படும். அந்த இடத்துல வரச்சு அங்க ரொம்ப வரும் பசுபதி சரச்சந்திர நீஹார வாரியவாகின்னு சொல்ற ஏகாம்பரேஸ்வரம்னு சொல்லி சொல்ற அங்க ஆந்திரால இருந்து அப்படியே வரச்சே முதல்ல ஏகாம்பரேஸ்வரம் வரும் இல்லையோ அதை வந்து அந்த சன்னதி அதை தாண்டி நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அடுத்த பாத்திர அடுத்த ஸ்லோகத்தினால ஆழ்வார்களுடைய அனுபவம் அந்த தேவப்பெருமாளுக்கு உயர்வரம் உயர்நலம் உடையவன் எவனவன் அயர்வரம் அதுநிலம் அருளினன் எவனவன் பிரசமசத்துக்கே வீழ்ச்சிய விரதம்னு சுவாமி தேசிக்கனே சாதிச்ச மாதிரி அந்த சப்த பேதமாக ஏழு பிரிவாக இருந்திருக்கிற ஆழ்வார்களுடைய ஒரு சீசூக்திகள், அந்த சீசூக்திகளுடைய வைபவத்தினால அந்த மனம் கவிழ்கின்றதாக இருந்திருக்கு. அந்த வேகவதியில் இருக்கிற அந்த ஆழ்வார் சீதூக்திகளை சொல்லி சொல்லி அனுபவிச்சு அனுபவிச்சு பிரயுக்தமான ஒரு சந்தோஷத்தோட அந்த வேகவதி நதியில தீசாமாற்றவாடெல்லாம் இருந்துருப்பான். அங்க போய் நீயும் அவளோட தீர்த்தத்துல இறங்கி பரிசுத்தமாக ஆக்கிக்கணும்னு சொல்லி சொல்ற. நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிச்சு பரிசுத்தமாக ஆக்கணும் என்பதாக சொல்ற. அதுக்கப்புறமா அங்க தேவப்பெருமாள் எழுந்திரள் இருப்ப சசியாஸ்தீரே சரதிபவ சௌமிய வைதான வேதினு சொல்லிட்டு பிரம்மா யாகத்துல பெருமாள் அவதாரம் பண்ணின இடம் அதையே திவ்யங்குருவன் திரவிட விஷயம்னு சொல்லி சொல்ற. திரவிட விஷயம் திரவியங்குருவன் அந்த திரவிட தேசத்துக்கே திவ்யமாக ஆக்கிண்டு அந்த இடத்துல மகான்கள்லாம் அதாவது திவ்ய பிரபந்தத்துக்கு ஏற்றம் அளித்தவர்களே கூட துண்டீர மண்டலத்துல இருக்கிறவாதான்னு அர்த்தம். அதுக்கு அப்படிப்பட்ட மகான்கள்லாம் அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல வாசம் பண்ணிட்டு இருப்பா, அந்த க்ஷேத்திரத்துக்கு நீ போகணும் என்பதாக அடுத்ததாக சொல்லி சொன்னார். அங்கப்புறமா உள்ள எழுந்திரில் இருக்கிற தஸ்யாம் வேத்யாம் அனுவதி சியாமளம் ஹவ்யவாகம்னு சொல்லிட்டு பெரிய பிராட்டியாரோடு அந்த தேவப்பெருமாள் எழுந்திரள் இருக்கிற விஷயத்தை அற்புதமாக சொல்றார். போகைஸ்வரிய பிரேசகரைகி காப்பி லக்ஷ்மி கட்டாட்சைகி பூயசியாமா புவன ஜனனி தேவதா சந்நிதத்தைன்னு சொல்றார். அப்படி அந்த தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணணும், தேவப்பெருமாளை சேவிக்கணும். வெறும சேவிச்சா போறாது. அந்த தேவப்பெருமாளுக்கு இன்னும் எப்படி எழுந்திரள் இருக்கேன்னுக்க இந்த சாதாரணமா பார்த்தோம்னா மேகமும் மின்னலும் சேர்ந்தா மாதிரி பெருமாளும் தாயாரும் எழுந்திரள் இருந்துருக்க. நாம பார்க்கிற சாதாரண மேகமும் மின்னலும் மாதிரி இல்லை. இந்த மின்னல் ஒரு சமயம் வரும், ஒரு சமயம் விட்டு போகும், அப்படி இல்லை. எப்பவும் விட்டு பிரியாதவளாக தாயார் எழுந்துள்ள இருந்துருக்கா. நிலமேக சாமளனாக எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கேன். இந்த மேகம் வெறும் தண்ணியை தான் கொடுக்கும், ஆனா அந்த மேகம் என்ன பண்ணும் என்ன கேட்டாக்க காருண்ய பூர்ணம் மேகம், அது கருணை பூர்த்தியாக இந்த மேகம்லாம் ஜலத்தினால பூர்ணமாக இருக்கும். அந்த தேவப்பெருமாள் ஆகிய மேகமானது கருணையினாலே பூர்த்தி அடைவனாக இருந்திருக்கிறவ. அதோடு இல்லாத அந்த தேவப்பெருமாளை சேவிக்க வேண்டியது உன்னுடைய பாக்கியம், அது உனக்கு அவசியம் கர்த்தவியம். அது உன்னுடைய உங்களுக்கு குல கூட்டத்தராக இருந்துருக்கவ அம்சம், அது அந்த அம்சம் தான் பிரம்மாவுக்கு வாகனமாக இருந்துருக்கு, அவருக்கும் சுவாமியாக இருந்துருக்கிறதுனால அந்த இடத்துல நீ போய் அந்த தேவப்பெருமாளை சேவிக்கணும். இன்னும் கேட்டா இந்த ஹம்சத்துக்கெல்லாம் கூட்டஸ்தராக இருந்தோம், பெருமாளே ஹம்சாவதாரம் பண்ணினவ, அப்படிப்பட்ட எம்பெருமானை போய் நீ சேவிக்கணும்னு சொல்லி சொல்ற. சரி, சேவிச்சா மாத்திரம் போறாது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்பதாக
சொல்றாரு கைங்கரியை என்னால பண்ண முடியும் நான் பண்ற கைங்கரியத்தை அவர் ஏத்த பேரா என்ன சொன்ன கண்டிப்பா அதுக்காக தான் அந்த தேவப்பெருமாள் எழுந்துள்ள இருந்துருக்கு யாரெல்லாம் பக்தியோட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாளோ அத்தனை பேருடைய கைங்கரியத்தையும் அந்த தேவப்பெருமாள் ஏத்துக்கிறேன் ஒன்னால பண்ணக்கூடிய கைங்கரியம் நீ உள்ள போயெல்லாம் கைங்கரியம் பண்ண வேண்டாம் அந்த பெருமாள் பெருமாளும் தாயாருமாக தோட்டத்துல தாயாருக்கே ஏற்பட்டது அந்த தோட்டத்துல ரெண்டு பேருமா பதிவுலாத்தல் பண்ணிட்டு ஒருத்தர் கைய ஒருத்தர் கோத்துண்டு ஒரு கையில லீலாரவிந்தத்தையும் இன்னொரு கையில இன்னொரு கையால பெருமாளுடைய திருக்கைகளை பிடிச்சுண்டு வா போவா அப்படி பெருமாள் கை ஸ்பரசம் ஏற்பட்ட உடனே தாயார் கையெல்லாம் அப்படியே வேர்வையினால நனைஞ்சு போயிடும் அது மத்வாசித்தம்னு சொல்லி சொல்ற பெருமாளுடைய கையும் தாமரை போன்ற கையே தாயாருடைய அந்த ஹஸ்தமும் தாமரை போன்றது அதுலேருந்து வரக்கூடியது தேன் தான் அந்த தேன் பெருகி அது அப்படியே கையெல்லாம் ஈரமா போயிடும் அந்த ஈரத்தை வளர்த்துறதுக்கு என்ன பண்ணணும் ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு தாமரம் வீசணும் விசிறி வீசணும் இதுக்காக சாதனத்தை எதனா தேடிந்து போகணுமா எவதையும் தேடி போவானா உன்னுடைய சிறகுகளாலேயே இந்த பெருமாளுக்கு பெருமாளும் தாயாருமா இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்று இப்படி இந்த கைங்கரிய பரியந்தமாக 11 ஸ்லோகங்கள்னால இந்த துண்டீர மண்டலத்தையும் துண்டீர மண்டலத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய அந்த தேவப்பெருமாளுடைய வைபவத்தையும் தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டிய ஒரு கர்த்தவியத்தை ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய செயலாக இருக்கிறதையும் சுவாமி விஸ்தாரமாக 11 ஸ்லோகங்கள்னால சாதித்தார் இதுக்கப்புறமா இங்கேருந்து சோழ தேசத்துல போகணுன்றது தான் சொல்ல போறேன் சோழ தேசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாமும் சொல்லிட்டு வரப்போறேன் இப்ப இன்னைக்கு அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜாத प्रीति ही जनपद मथो मध्यमं लंघयित्वा दूरान लक्ष्य क्रमुक निवह श्यामलान याहि चोलान याहि चोलान चोल देशத்துக்கு நீ போய்வாயாக என்பதாக சொல்ற இந்த துண்டீர மண்டலத்துல இருக்கச்சே இந்த ஜனபதம் இந்த மகாநகரங்கள்லாம் இந்த காஞ்சாதி மகாநகரங்கள்லாம் எல்லாருக்கும் ஆகர்ஷகமாக இருந்துருக்கு எல்லாரையும் பிடிச்சி இழுக்கும்படியாக இருந்துருக்கு அங்க இருக்கக்கூடிய நிறத்தியங்களும் சங்கீதங்களும் இது எல்லாம் அப்படியே அங்கங்கே அங்கங்கே நிற்கும்படியாக பண்ணிடுறது இப்போ நீ அதே மாதிரி வழியில் வழியில சில தேசங்கள்லாம் கூட ஏற்படலாம் அதை பார்த்து நின்றுட போற நேரம் போகணும் என்பதாக சொல்ற அசோன்னு சொல்லி சொல்ற ஜாத பிரீத்தி ஜனபதம் அசோ அப்படின்னு சொல்லச்ச அசன்னா அதற்கு பிற்பாடுன்னு அர்த்தம் சொல்லணும் இங்க தேவாதிராஜ தரிசன கைங்கரிய லாபானந்தரம்னு அர்த்தம் அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிறது சேவிக்கிறதோட மாத்திரமில்ல அந்த தேவப்பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்குமாக கைங்கரியம் பண்றது இப்படி இந்த கைங்கரியத்தை பெற்ற பிறகு இதை காட்டிலும் பரமபாக்கியம் வேற என்ன இருந்துட்டு இருக்கு இப்படி இந்த கைங்கரியத்தை பெற்ற பிறகு ஜாத பிரீத்தி இதுக்கு மேல நாம அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை ஒரு கால் இருக்குமோ என்னமோன்ற ஒரு ஆசையினால வந்து இங்கேயே காலத்தை போக்கடிக்காமல் விளம்பம் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிடு உனக்கு இவ்வளவு தூரம் கைங்கரியம் கிடைச்சிருக்கா இவ்வளவு தூரம் தேவப்பெருமான சேவிச்சிருக்கியா இதோட ஒரு சந்தோஷத்தோட இருந்துடும் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேவப்பெருமான விட்டு வர்றதுக்கு யாருக்குமே மனசு வராது ஆனா நீயோ சீதா பிராட்டிக்கு போய் சந்தேகத்தை சொல்லி ஆகணும் ஆகையால இங்கேயோ ஒன்று இருந்துட போறேன் இன்னும் இருந்துருக்கு இதை காட்டிலும் இன்னும் அதிகமா சில விசேஷங்கள்லாம் பெற வேண்டியது இருக்கிறதா நினைச்சுட்டு கூட இங்கேருந்து கிளம்பி ரொம்ப விளம்பம் பண்ணாத உடனே கிளம்பணும்னு சொல்லி சொல்ற சோழான் யாகி சோழ தேசத்துக்கு போய் சேரு அப்படின்னு சொல்ற இப்ப நடுவுல மத்திய தேசம்ன்றது இருக்கு மத்திய தேசம்ன்றது
நடுநாடு என்று சொல்லக்கூடிய தேசம் மத்திய தேசம். இந்த நடுநாட்டு திருப்பதிகளாக சொல்லக்கூடியவை இங்க தேகலீசன் எழுந்தருளி இருக்கிற திருக்கோவலூர், அதே மாதிரி திருவயந்திரபுரம். இந்த ரெண்டு திவ்ய தேசங்களும் சுவாமி தேசிகனுக்கு உகந்த திவ்ய தேசம்தான். தேகலீசன் அவருக்கும் வந்து தேகலட்சுமி ஆயனம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். திருவயந்திரபுரத்துல தான் அங்கேயே எழுந்தருளி இருந்திருக்கார் பல காலம். பரமத போர் புரிந்த இடம், ஹைக்ரீவ சாட்சா்காரம், கருட சாட்சா்காரம், இப்படி எத்தனையோ விசேஷங்கள் நடந்த ஒரு திவ்ய தேசம். இப்ப இந்த ரெண்டு திவ்ய தேசமும் இருக்கு, மத்திய தேசம்ன்றது இருந்துருக்கு. இப்ப இந்த தேகலீசத்துல வரைச்சு இந்த இடங்கள்ல இந்த இடத்துல இங்கேயும் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு சந்தேகமே இல்லாமல் எத்தனையோ நாள் அனுபவிக்கக்கூடியதான ஒரு ஸ்தலம். அதுலேயும் பார்த்தோம்னா திருக்கோவலூர்ல முதலாழ்வார்கள்லாம் அனுபவித்த ஒரு ஸ்தலம். நள்ளிரவில் நந்தா ஞான சுடர் விளக்கேற்றி, அதாவது மால் நெருக்கன்னு பெருமாள் மூணு பேருமா இருந்துருக்கா, அவ நடுவில் நாலாவதாக பெருமாள் ஒரு சம்மர்த்தத்தை ஏற்படுத்துற. அப்படி இருக்கச்சே அந்த சம்மர்த்தத்தை ஏற்படுத்தி அவளுக்கு சேவை சாய்க்கிறேன், சேவை சாய்ச்சி திருக்கண்டேன்னு மங்களாசாசனம் பண்றேன் பேயாழ்வார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அது தேகலி இடகழிக்கே என்று சுவாமி சந்தேசிக்கன் சாதிக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த க்ஷேத்திரம் இருந்துருக்கு. சுவாமி ரொம்ப ரொம்ப உகந்ததான க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய திருவேந்திரபுரமும் இருந்துருக்கு. அந்த க்ஷேத்திரங்கள்லாம் போய் சேவிக்க வேண்டாமா? அங்க தேகலீசனுக்கு அந்த பெண்ணையார் தீரத்துல எழுந்தருள் இருக்காரு, அவருக்கு கைங்கரியம் பண்ண வேணாமா? கருடநிதி தீரத்துல எழுந்தருள் இருக்காரு தேவநாதன், அவருக்கு கைங்கரியம் பண்ண வேணாமா? அவள் எல்லாம் விட்டுட்டு நேர போக சொல்லி சொல்றா, என்ன பண்ண சொல்ற இந்த இடத்துல என்ன கேட்டா, சூராலட்சிய கிரமுக நிவக சியாமளான் யாகி சோழானே மத்தியமும் லங்கயித்வா அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மத்தியமாக நடுநாடாக இருந்துருக்கிற இந்த திவ்ய தேசங்கள்லாம் தாண்டி போயிடுச்சு. தாண்டி போகுதுன்னு சொன்னா வெறும்பு தாண்டி போகணும்னா இங்க துண்டீரத்துக்கு இந்த தொண்டமண்டலத்துக்கு என்ன கௌரவத்தோட இங்க தொண்டமண்டலத்துல நடந்துட்டையோ அதே கௌரவத்தோட தூரேந்தே அந்த தேகலீசன் எழுந்தருள் இருக்கிற திருக்கோவலூரும் தேவநாதன் எழுந்தருள் இருக்கிற திருவேந்திரபுரத்தையும் தூரேந்தே சேவிச்சுட்டு அதை நீ கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுல வரச்சே மத்தியம ஜனபத சப்தம். இந்த மத்தியம ஜனபத சப்தம்ன்றது இங்க பெரிய இடம்லாம் நடுவில் எதுவுமே இல்லை, அதையும் காஞ்சியே தான் சொல்றது. காஞ்சியில் அங்கங்கே இங்கேனா அங்கங்கே தானா நர்த்தனாதிகள் நடந்துருந்துனாக்கா அதை வேடிக்கை பார்த்துட்டு நின்றுடாதன்னு இப்படி சில பேர் வியாக்கியானம் பண்றா. அப்படி அவசியம் இல்லை. இதை நடுநாடுன்னே ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கிற ஒரு ஸ்தலமாக போயிட்டபடினால அந்த மத்தியதன திவ்யசூரிகளால மங்களாசாசனம் செய்யப்பட்டதான இந்த க்ஷேத்திரங்களை கொஞ்சம் தள்ளி இதுக்கு தூரேந்தே ஒரு பிரணாமங்களை சமர்ப்பிச்சுட்டு அந்த சோழ தேசத்துக்கு நீ போய் சேர்வாயாக என்று சொல்ற. கிரமுக நிவக சியாமளானு யாகி சோழான்னு என்பதாக சொல்ற. அந்த சோழ தேசத்துக்கு விசேஷம் நிறைய ஜல சமிருத்தி. எல்லா சமயத்திலையும் எப்ப பார்த்தாலும் ஜல சமிருத்தி இருந்துருக்கிற தேசமா சோழ தேசம். அது அந்த காலத்துல தூராதுன்னு அந்த சோழ தேசத்துல தூரேந்து பார்க்கச்சேயே பச்சை பசேல்னு அந்த கண்ணுக்கு ரமணீயமாக இருந்துருக்குமா, அந்த தூரேந்தே பார்க்கக்கூடியதாக இருந்துருக்கிறது. அங்க நிறைய பாக்கு மரம்லாம் இருக்குமா, அந்த பாக்கு மரம்லாம் உயரம் உயரமா உயரம் உயரமா இருக்கும் பாக்கு மரம்லாம். அதனுடைய சேர்க்கையினால அந்த சோழ தேசமே கனங்கரையில் ஆயிட்ட மாதிரி இருந்துருக்குமா. அந்த சோழ தேசத்துக்கு போக வேண்டியதுன்னு சொல்ற. காவேரிச்ச மகாபாங்கான்னு சொல்ற,
தாமிரபர்ணி நதியத்திரன் திரவிடேஷுஜ பூரிசகான்னு சொல்லச்சு கொச்சித் கொச்சின் மகாபாகான்னு கலவு கலு பவிஷ்யந்தின்னு கலியுகத்திலையும் கூட சில மகான்கள்லாம் அவதாரம் பண்ணுவா எந்த இடத்துல அப்படின்னு சொல்லச்சு தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரிட்ட மகாபாகான்னு அந்த காவேரிக்கு ஒரு மகாபாகான்னு ஒரு அடைமொழியையும் சேர்த்திருக்க மகர்ஷியே அப்படி ஒரு சிறந்ததாக இருந்திருக்கு தாமிரபர்ணிக்கெல்லாம் அந்த வார்த்தை சொல்லல தாமிரபர்ணி அப்படியே அந்த நதி பேரை தான் சொல்லி சொன்னார் தாமிரபர்ணி நதி எத்திரன்னு சொல்லி தான் சொல்றார் அந்த கிருத்தமாலா பயசினி எல்லாம் அப்படி அப்படியே தான் சொல்லியிருக்கேன் மகாபாகத்துன்றது அந்த விசேஷணத்தாலேயே எல்லாவற்றையும் காட்டிலும் கங்கையின் புனிதமான காவிரின்னு அந்த காவேரிக்கு ஒரு ஏற்றம் சொல்லப்பட்டதாக ஆறுது அந்த காவேரிக்கு அந்த காவேரியினுடைய சோழமண்டலத்துக்கு விசேஷமே என்னன்னாக்க காவேரியினுடைய பிரசரம்தான் அந்த காவிரி நீர் எல்லா இடத்துலையும் வாய்ந்து செழுமையுடன் பச்சை பசேர்னு இருந்துருக்கிறது இருந்துருக்க அதுதான் அந்த சோழ தேசத்துக்கே விசேஷம் அப்படிப்பட்ட அந்த சோழ தேசத்துக்கு நீ போவாயாக யாகி சோழான்னு சொல்லி சொன்னார் प्रत्युद्गच्छन् मकरवलनस्तम्भितैः स्वह्यजायाः स्रोतः अङ्गङ्ग अप्डिये इयर्कै वळत्त अनुभविक्र स्वामि देशिकम् कावेरी नदी पोरुदु अंद नदीले वरचे दिट्टमान जलत्तोड दिट्टमान वेगत्तुल पोरुदु प्रिय महाप्रवाहम् पोल साधारणमा पोर समयम् ஏன்னா வருஷா காலம்லாம் தாண்டி அப்புறம்தான் ஹம்சம் போறதுனால அந்த இடத்துல எல்லாம் ஜீவன் நதியாக எல்லா சமயத்திலையும் காவேரியில தீர்த்தம் போயிட்டு இருக்கோம் அந்த காவேரி நதியில தீர்த்தம் போறது அந்த தீர்த்தம் போகச்சே மீன்லாம் என்ன பண்ணோம்னாக்க நதி போற திக்குக்கு எதிர்பக்கம் தான் எதிர் நீச்சல் தான் போட்டு போகும் இப்ப நதியோட கூடயே நதி வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பிரவகிக்கிறது அங்க இருக்கிற மீன் மொத்தம் என்ன பண்ணோம்னாக்க இந்த கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி எதிர்நீச்சல் போட்டு போகும் நதி அதான் மீன்கள் இது என்னன்னா நிறைய மீனா இந்த மீன் மொத்தம் இந்த காவேரியினுடைய பிரவாகத்தையே தடுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான் இதெல்லாம் பிரத்யட்சத்துல அனுபவிச்சாதான் தெரியும் இந்த பெரிய பிரவாகம் போற இடத்துல தெரியாது கொள்ளிடத்துல போய் தீர்த்தம் பண்ணமானாக்க நிறைய மீன் இருக்கும் அந்த மீன்லாம் கொள்ளிடத்துல திட்டமான பிரவாகம் இருக்கும் ரொம்ப வேகம் இருக்காது ஆனா திட்டமான பிரவாகமா இருக்கும் அந்த மீன்லாம் எதிர எதிர போகும் அந்த நதி வேகத்துக்கு எதிர மேற்கு நோக்கி போகும் அது பாக்குறதுக்கு வருஷ வரிசையா வருஷ வரிசையா நின்றுட்டு இருக்குமா அதுவே அணக்கட்டிடுற மாதிரி இருந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல ஒரு விஷயம் श्रोतो भेदैर् विविधगतिभिः संविभक्तावकाशात् இங்க துண்டீர மண்டலத்தெல்லாம் மானம்பசம் பூமின்னு சொல்லுவா மழை பெய்ஞ்சா பயிர் உண்டு இங்க மழை பெய்யலன்னாக்க பயிர் கிடையாது செழுமை கிடையாது வெய்ய காலங்கள்லாம் ஜலம் இருக்காது சில சமயங்களில் சில பேர்லாம் பரிகாசம் பண்ண துண்டீர மண்டலத்துல தான் எல்லாரும் பெரிய சாமிகள்லாம் இருப்பா ஆனா தீர்த்தம் ஆடுறதுக்கு இடம் கிடைக்காது ஒவ்வொரு கிணறா தேடிண்டு கத்தால காதல பூனை சுத்திண்டு தள்ள மாவுலையை சுத்திண்டு தலைப்பா கட்டிண்டு அதுல பல் தைக்கிறதுக்கு மாவுலைய ஒண்ணு தள்ள சுருகிண்டு தலைப்பாக்கில சுருகிண்டு கிளம்பி போவா எந்த கிணத்துல ஜலம் இருக்கும் எந்த கிணத்துல ஜலம் இருக்கும்னு பார்த்து ஒவ்வொரு கிணறு கிணறா பார்த்து அந்த ஜலத்துல போய் அதுல இறங்கி அவகாச ஸ்தானம் பண்ணி தீர்த்தம் ஆட்டு வரத்துக்குள்ள 10 மணி ஆகிவிடும் அதுக்கப்புறம் இவாள்லாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு சோழ தேசத்துல இருக்கிறவாள்லாம் துண்டீர மண்டலத்துல இருக்கிறவாள பரிகாசம் பண்ணுவா இவாள்லாம் இப்படி பண்ணிருந்துருக்கா ஆச்சாரம்னு பேர் வச்சுட்டு சோழ தேசத்துக்கு ஏற்றமே என்னன்னாக்க இமால போய் காவேரியில தீர்த்தம் ஆட்டு அந்த உதயத்துக்கு பார்த்தோம்னா அத்தனை பேரும் காவேரியில தீர்த்தம் ஆடிருக்கா இது எல்லாமே போயிட்டு இந்த கலியினுடைய கோலாகலமா என்ன சொல்றதுன்னே தெரியல ஸ்ரீரங்கத்துல போனோம்னாக்க கொள்ளிடக்கரையில போனோம்னா காலம் கத்தால பின்மால அந்த 4:30 மணில இருந்து தீர்த்தம் ஆடுறதுக்கு வந்துருவா
அத்தனை பேரும் ஸ்திரீகள் புருஷால்னு அவ்வளவு பேரும் அந்த காவேரி கரையில போய் பார்த்தமானாக்க பிராமண சமிருத்தி அத்தனை பேரும் தீர்த்தம் ஆடிட்டு அதை வேட்டி விட்டுன்னு சந்தியாவந்தனம் பண்றோம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அவாவா எல்லா வைஷ்ணவாள் ஸ்மார்த்தாள் மாத்வாள் இப்படி எல்லாரும் இருந்துட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பா இது நம்ம அனுஷ்டானம் பண்றவாள் இல்லாததுனால காவேரிக்கு கோபம் வந்துடுதா என்னன்னு தெரியல இப்போ அந்த கொள்ளிடமே ஸ்ரீரங்கம் பக்கம் இல்லை எதிர்க்கிற பக்கம் போயிடுச்சு அந்த கொள்ளிடத்துக்கு போய் அந்த போய் நம்ம போய் தீர்த்தம் பண்ணோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் மணல்ல நடந்து போய் அதுக்கப்புறம் தான் தீர்த்தம் அந்த இடத்துலயே தீர்த்தமான பிரவாகமே அப்படி போயிடுச்சு அது யாருடைய பாப விசேஷம்னு தெரியல இல்ல அந்த பக்கத்துல இருக்கிறவாளுடைய பாக்கியம்னு சொல்லிக்கிறதோ ஏதோ ஒண்ணு சொல்லணும் அதுல அது விசேஷமே அதான் தொண்ட மண்டலத்துல இருக்கிறவாள் எல்லாரும் காலங்கார்த்தால தீர்த்தம் ஆடிட்டு அதை அனுஷ்டானத்துல வரைச்சே பிராதசந்தியாவந்தனம் பண்ணி உதயோபஸ்தானம் பண்றவாளாக இருந்துருக்கிறவா அந்த காவேரி தீரத்துல இருக்கிறவா மொத்த பேரும் அது விசேஷம் அது அதுதான் இங்க சொல்ற பிரத்யுத்கச்சன்னே மகரவலன ஸ்தம்பிதை சக்யஜாயாஹ ஸ்ரோதோ பேதைஹி விவிதகதிபிஹ சம்விபக்தாஹ அவகாசானே இப்ப இந்த மீன்லாம் அணை கட்டுற மாதிரி கட்டிடுத்தோம்னாக்க இந்த ஜலம் என்ன பண்ணோம்னா இந்த மீனை தாண்டி அணண்டை போய் பிரவகிக்கிறது தான் அதனால ஸ்ரோதோபேதம் வெள்ளம் பெருக்குன்றது இருக்க பல பிரகாரமாக இருந்துட்டு இருக்கு ஒரே ரீதியில போலன்றதுல அது எல்லா பாகத்திலையும் சூழ்ந்துட்டு இருந்துட்டு இருக்கான் சம்விபக்த அவகாசான் இந்த பூமியினுடைய இடங்களை பார்த்தோம்னா இப்படி அதாவது இப்ப கொள்ளிடத்துல கரையில பார்க்கலாம் அதே மாதிரி செந்தரு காவேரியிலையும் பார்க்கலாம் அங்கங்க ஜலம் என்ன இருக்குன்னா நடுவு நடுவுல திட்டு திட்டா மணல் திட்டு இருக்கும் இப்படி ஒரு பக்கம் சுத்திண்டு போகும் மறுபடியும் சேர்ந்துக்கும் இன்னும் கொஞ்சம் வேற இடத்துல ஒரு பிரியும் இப்படி எல்லாம் அங்கங்க ஒரு பூமி பிரதேசத்துல ஒரு தனித்தனி இடங்களையும் உண்டு பண்ணிட்டு அந்த நதி பிரவாகம்ன்றது போயிட்டு இருக்கும் அப்பேற்பட்ட அந்த சோழ தேசத்துக்கு நீ போகணும்னு சொல்ற இது சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கிற சோழ தேசம் நினைக்கச்சேயே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு இப்ப அந்த மாதிரி சோழ தேசமா இல்லையேன்னு தான் மனசுக்கு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு என்ன இப்ப நாம அந்த மாதிரி எல்லாம் தெரிவிக்க முடியல ஆனா இப்ப கூட பார்த்தோம் போன வாரம் கூட போயிருந்தேன் செந்திரிக்கா வேரியில முழுசா ஜலம் போறோம் அதுல என்ன இருந்தாலும் அந்த காவேரியில ஸ்நானம் பண்ணா வர சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்கிறது இல்லை ரங்கநாதன் தேவை கூட அர்த்ததான் அந்த திந்தரி காவேரியில போய் அங்க ஒரு படித்தரை இருந்து ஏகாந்தமான படித்தரை அங்க போய் இறங்கி தீசா வாடிட்டு அந்த பிரவாகம் நல்ல இடுப்பாளும் ஜலம் போறது நல்ல மணல்ல என்ன அற்புதமாக இருந்துருக்கு அந்த பிராந்தம் முழுக்க அதி ரமணீயமாக இன்னைக்கும் இருந்துருக்கு ஆகையால இது ஹம்சங்களுக்கெல்லாம் செழுமை தான் பட்சிகள் எல்லாத்துக்குமே எந்த இடத்துல செழுமையாக ரமணீயமாக இருந்துட்டு இருக்கோ அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் ஹம்சமும் பட்சி ஆயிட்டபடினால அந்த ஹம்ச பட்சிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் சோழ தேசம் அந்த சோழ தேசத்துக்கு நீ போக வேண்டியது யாகி சோழான்னு சொல்ற நடுநாட்டை உபேட்சை பண்ணிட்டுதான் அர்த்தம் இல்லை அந்த நடுநாட்டுல இருந்தவர்கள் இருக்கிற எம்பெருமான்களையும் தூரத்தாக மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்க அதுக்காக காலத்தை செலவழிக்க வேணாம் காலத்தை செலவழிச்சுட்டாக்க நமக்கு காரியம் கெட்டு போயிடும்னு ராமர் நினைக்கிறாராம் அதனால நீ தூரத்தாக சேவிச்சுட்டு நடுநாட்டு திருப்பதியை கடந்து சோழ தேசத்துக்கு போக வேண்டியதுன்னு ராமர் அம்சத்துக்கு அந்த பிராந்தத்தை சொல்லி சொல்ற ஜாத பிரீதிர் ஜனபத மதோ மத்தியமம் கழித்வா தூரான் லட்சிய கிரமுக நிவக சியாமளான் யாகி சோழானே பிரத்யுத்கச்சன் மகரவலன ஸ்தம்பிதை ஸ்வக்யஜாயாஹ ஸ்ரோதோ பேதைஹி விவித கதிபிஹி
சம்விபக்தா அவகாசானு. சோழ தேசத்துக்கு இன்னொரு ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு என்று கேட்டா, அவளுக்கெல்லாம் பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப அதிகமா. சோழ தேசத்துக்காரர்களுக்கெல்லாம் இந்த பக்கத்துல வடக்கத்தியாருக்கெல்லாம் பேச தெரியாது. இவெல்லாம் ஏதோ உளறி கொட்டின்னு இருப்பா. அதுலயும் சோழ தேசத்து பெண்மணிகளுக்கு அந்த பேசுற சாமர்த்தியம் இருந்துருக்க அப்பா சொல்ல முடியாது. அவள்லாம் அவ்வளவு சாமர்த்தியம் பேச்சிலேயே எல்லாரையும் மகிழ்ச்சிடுவா. அது தேசிகனுக்கும் இவர் தொண்டீர மண்டலத்திலேருந்து அங்க போனவரோ இல்லையோ, அங்க ஸ்ரீரங்க வாசம் பண்ணவ, சோழ தேசத்துல இருக்கிறவாளுடைய பேச்சு சாமர்த்தியமும் அவருக்கு நல்லா தெரியுது. நகரஸ்திரீ கலாபேட்டுன்னு கண்ணன் திருவாயர்பாடியிலேருந்து மதுரைக்கு போறார். மதுரைக்கு போகச்சே அங்க இருக்கிற பெண்கள்லாம் கோபிகள்லாம் சொல்றா, கண்ணா கண்ணா நீ போயிடுறிய, நீ திரும்பி வரமாட்டிய, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த கம்சன் கூப்பிடுறான், நான் கம்சனை வதம் பண்ணிட்டு நான் உடனே இங்கேயே வந்துடுறேன், திருவாயர்பாடிக்கே வந்துடுறேன், எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும் கண்ணன் சொல்றேனா. அப்ப சொல்லச்சே அவெல்லாம் சொல்றா, நாங்கள்லாம் இடக்கை வழக்கை தெரியாதவர்கள், கண்ணனே பரந்தத்துவம்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறவா, நாங்க கண்ணனை பத்தி எனக்கு வேற ஒன்றும் சொருப்பெல்லாம் தெரியாது, எங்க கண்ணன் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறவா நாங்கள்லாம். ஆனா எனக்கு உன்ன மயக்கிற மாதிரி எல்லாம் பேச தெரியாது, எனக்கு மனதளவுல எங்களுக்கு எல்லாம் பிரீத்தி இருக்கு, நகரத்துல இருக்கிற பெண்மணிகள்லாம் வார்த்தையிலேயே உன்னை மயக்கிடுவா, அவ வார்த்தா லாபத்துல அந்த வார்த்தையில மயங்கி போயிட்டேன்னாக்க திரும்பி கிராமத்துல இருக்கிற பெண்களையா நீ ஏறிட்டு பார்க்க போற, நீ என்னை எடுத்தே ஏறிட்டுதே பார்க்க மாட்டிய, வரவே மாட்டியன்னு திருவாயிரபாடியில இருக்கிற பெண்கள்லாம் சொல்றாளாம். இப்படி பாகவதத்துல சொல்ற மகர்ஷி, இந்த துண்டீர மண்டலத்துல இருக்கிறவாளுக்கு பேச தெரியாது, ஆனா சோழ தேசத்துல இருக்கிறவாளுடைய சாமர்த்தியம், அதுவும் பெண்களுக்கு இருக்கிற சாமர்த்தியம், பேச்சு சாமர்த்தியம் யாருக்குமே வராதான். அத சுவாமி தேசிகன் அனுபவித்து சாதிக்கிறார். இங்க சந்தியாராகம் சுரபிரஜனி சம்பவை ரங்கராகை கேசைர் ஜோத்னா கலஹிதிமிரம் பாலிகா பீடகர்பைஹி ஆபிப்ராணாஹ சரசிஜத்ருஷஹ ஹம்சடோலாதிரோஹாத் ஆதாஸ்யந்தே மதகலகிரஹ தேஷு நேத்ரோத்தவந்தே. அந்த சோழ தேசத்துக்கு போனமான தே நேத்ரோத்தவம் பவதின்னு அர்த்தம், உனக்கு கண்ணுக்கு ஒரு பெரிய உற்சவமே நடக்க போறது, ஒரு சந்தோஷமான செயல் நடக்க போறது, கண்ணுக்கு நீ அனுபவிக்க வேண்டிய விஷயம் நடக்க போறது. என்ன நடக்க போறது அப்படின்னா, சோழ தேசத்து பெண்கள்னா ரொம்ப அழகானவாளாம், அந்த அழகுக்கு காரணம் என்ன என்று பார்க்கணும். சந்தியா ராகம் சுரபிரதனி சம்பவை ரங்கராகை, அவள்லாம் பச்சை கஸ்தூரி மஞ்சள்ல பசு மஞ்சளால தேய்ச்சி குளிக்கிறவாளாம். அவள்லாம் அங்க இருக்கிறவாள்லாம் அங்க நிறைய பசு மஞ்சள் கிடைக்கிறது, அதுவும் கஸ்தூரி மஞ்சள் கமகமான வாசனையோட இருந்துருக்கு. அந்த கஸ்தூரி மஞ்சளால தேய்ச்சி குளிக்கிறவா, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது அது சமங்கல்ல லட்சணம். அது அந்த சுமங்கலிகளாக இருந்துருக்கிறவா, கன்னியாஸ்திரீகளாக இருந்துருக்கிறவா, அவளுக்கே ஏற்பட்டது அந்த குளிக்கிறதுன்னாக்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். இன்னும் கேட்டா மஞ்சள் தேய்ச்சி மஞ்சள் பூசிண்டு குளிக்கலன்னாக்க சுத்தியே வராது பெண்களுக்கு, அந்த குளிக்கிறதுனால வர சுத்தியே ஏற்படாது. இப்படி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும், பூசிண்டு குளிக்கணும். இதுவும் பத்து மஞ்சள் பூசின்னு ஆண்டாள் மங்களாசாசனம் பண்றா. கண்ணன் ஒரு ஏமாளியம், இந்த பெண்கள்லாம்
யமுனா தீரத்துல குளிச்சுட்டு இருக்கலாம், மஞ்சள் பூசி குளிக்கலன்னாக்க சுத்தி ஏற்படாது, அதுக்காக மஞ்சள் பூச்சிட்டு குளிக்கணும். யமுனா தீரம் முழுக்க பார்த்தோம்னா ஒரே மணலா இருந்துருக்கு, மணலை போய் மஞ்சள்ல தேய்க்க முடியுமா என்ன பண்ண முடியும் தெரியல அப்படின்னா, இது மஞ்சள் பெருமாள் பெருமாள் கண்ணங்கரையில்னு இருக்கே கல்லாட்டம் இருந்துருக்கு, இந்த கண்ணனை குணிய சொல்லிட்டு கண்ணன் முதுகுல எல்லாரும் மஞ்சளை தேய்ப்பாளம், இந்த மஞ்சளை தேய்ச்ச உடனே அந்த மஞ்சளை தேய்ச்சுண்டு அவ குளிச்சு அவளுக்கு கிளம்பி போயிடுவான், அவளுக்கு சுத்தி ஏற்படுறது. ஐயோ பாவம் கண்ணன் ஏமாளியா இருந்துட்டு போறான், இந்த கண்ணன் முதுகுல இந்த மூலையிலயும் அந்த மூலையிலுமா அங்கங்க மஞ்சள் தேய்ச்சிருக்கிறத பார்த்த உடனே கண்ணன் மேய்க்கிற கண்ணு குட்டிக்கெல்லாம் கண்ணன் இடத்துல ஒரு ஒரு அனுதாபம் ஏற்படுமா, ஐயோ நம்ம கண்ணனை போய் ஏமாளியா குனிய வச்சு இந்த பெண்கள்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு போறாளே என்ன சொல்லிட்டு இந்த முதுகெல்லாம் பார்த்தோம்னாக்க இந்த மூலையில மஞ்சள் தேய்ச்சிருக்கோம் அந்த மூலையில மஞ்சள் தேய்ச்சிருக்கோம் கொஞ்சம் புச்சம் புச்சமா இருக்குமே, இதை பார்த்த உடனே அந்த கண்ணு குட்டிலாம் நாக்கால அந்த மஞ்சள் பூசின இடம் தேய்ச்ச இடத்தெல்லாம் அப்படியே வந்து அப்படி அப்படியே தனித்தனியா அது இல்லாதபடி பழையபடி பண்ணிடுமா நாக்காலம் நொனாசி, அது இட்டமான பசுக்களை இனிது நீரூட்டின்னு சொல்லி சொல்ற இந்த பசுக்களுக்கு இஷ்டமானவராக இவர் இருந்துருக்கே இவருக்கு இஷ்டமானதாக இருந்துருக்கிறது அந்த பசுக்கள், அதை நிருது நீரூட்டின்னு சொல்லி இங்கெல்லாம் வியாக்கியானம் எல்லாம் பண்ற அந்த மாதிரி வரைக்கும் சோழ தேசத்து பெண்கள் எல்லாருமே அதுவும் கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சி பச்சை மஞ்சள் பசு மஞ்சளை தேய்ச்சிண்டு அதை குளிப்பாளாம், அந்த குளித்ததுனால சுரபி ரஜனி சம்பவை ரங்கராகின அந்த கஸ்தூரி மஞ்சளுக்கே ஒரு வாசனை, ரஜனின்னு சொல்றது ரஜன சப்தத்தினால மஞ்சளை சொல்றது, ரஜனி சம்பவை ரங்கராகின்னு சொல்லச்சு, இதனால வரக்கூடியதாக அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிக்கிறது அந்த உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிற ஒரு விஷயம், இப்படி தேய்ச்சி குளிச்சு பளபளான்னு மஞ்சள் பூசிண்டு பெண்கள்லாம் இருந்தாருனாக்க சந்தியாவத்து திருஷ்டேரன்னு சந்தியா காலத்துல சாயங்கால வேளில பார்த்தோம்னாக்க அப்படியே சக்தி சேவையில் இருக்க சந்தியா காலத்து மேகம், அது மஞ்சளும் இல்லாத சிகப்பும் இல்லாமல் அந்த மேகம் அஸ்தமிக்கிறதுக்கு முன்ன இருக்கக்கூடிய மேகம் மாதிரி அந்த நிறத்தோட பெண்கள்லாம் இருப்பாளாம். சந்தியா ராகம் சுரபிரஜனி சம்பவை ரங்கராகை கேசைஜோத்னா கலகித நிறம் பாலிகா பீட கர்ப்பை, பெண்களுக்கு அழகு முடிதான், அந்த முடியும் கனங்கரையில்னு இருக்கணும், அது கேசைஹி ஜோத்னா கலகி திமிரம் பாலிகா பீட கர்ப்பை, பாலிகா பீட கர்ப்பைன்னு சொல்லி சொல்ற அவள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னாக்க கனங்கரையில்னு தலைமுடி இருந்துருக்கு, அது நல்லா தலைய வாரி அதுல தழைய தழைய தலைய வாரிண்டு அதுல பூ வச்சுட்டு இருக்கலாம், பூ வச்சுட்டு இருக்கிறது பார்த்தோம்னாக்க எந்த பூ வச்சுட்டு இருக்கான்னா பாக்கு பூ வச்சுட்டு இருக்கான்னு சொல்ற தெரியல எனக்கு, பாக்கு பூ வெள்ளை வெளியல்னு இருக்கும்னு அர்த்தம் இங்க சொல்றது பார்த்தோம்னாக்க அது பாக்கு பூ எல்லாம் கிடைக்குமா அது தள்ள வச்சுக்கிற மாதிரி இருக்குமா என்னன்றது எனக்கு சொல்ல தெரியல, அந்த பிராந்தத்துல இருக்கிறவா இந்த மலை பிரதேசத்துல இருக்கிறவா சிங்கேரி மாதிரி இருக்கிற இடத்துல அங்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பாக்கு மரம்லாம் இருந்துருக்கு, இன்னும் போக போக அங்கெல்லாம் பாக்கு மரம் இருக்கு, அந்த வெள்ள விளையல்னு இருக்கிற புஷ்பத்தை தள்ள வச்சுருக்காளாம், இது கண்ணங்கரையில்னு இருந்துருக்கு கேச பாசங்கள், இப்ப இந்த கண்ணங்கரையில்னு இருக்கிற கேச பாசங்கள் இடையில வெள்ள விளையல்னு புஷ்பம் வச்சிருந்தாருன்னா இந்த பாக்கு புஷ்பத்தை வச்சிருந்தாருனாக்க ராத்திரியில சந்திரன் இருக்க மாதிரி இருந்திருக்கான் அவளுடைய நிலை. கேசையர் ஜோத்னா கலகி திமிரம் பாலிகா பீட கர்ப்பை, இதெல்லாம் ஆபிப்ராணாகனு இப்படி இவைகளை தரித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் பெண்கள்னு சொன்ன சொன்ன சரசிஜ திருஷா அவளுடைய கண்ணழகு அந்த தாமரை கண் அழகு, ஹம்ச
दोलाधिरोहाते आधास्यन्ते मदकलगिरः तेषु नेत्रोत्सवन्ते। இவளுடைய கண்களால தாமரப்பூ போன்ற கண்களால பார்க்கிறவாளாக இருந்துட்டு இருக்கேன். இந்த பெண்கள்லாம் மதகல கிரகான்னு சொல்லிக்கின்ற அந்த இளமைக்கு ஏற்றதாக அதுக்கே உண்டான ஒரு உற்சாகத்தோட கூட ஒரு மழலையோட பேசுறது, மதுரமா பேசுறது, அந்த பேச்சே அப்படியே நம்மளை அப்படியே சுண்டி இழுத்துடும். நம்மளை மொத்தம் அப்படியே அவ அந்த பேச்சுல நாம வேற என்ன பண்றதுன்னு தெரியாத மயக்கடிச்சிடும், கிறக்கடிச்சிடும். அதுக்காக தான் மதகல கீரகான்னு சொல்லி சொல்ற. அப்படிப்பட்ட பேச்சு உடையவர்கள்லாம் அவ அந்த மதுரமான பேச்சுக்களையோட கூட இருந்துருக்கிற சோழ தேசத்து பெண்களை பார்த்துட்டு டோலாதிரோகாத்துன்னு சொல்ற. இதுல ஊஞ்சல் ஏறுறதுன்னு அர்த்தம் இருக்கு. இதுல என்னன்னாக்க அந்த காவேரி கரையில அவளுக்கு பெரிய பெரிய பண்ணை வீடாட்டம் இருந்துட்டு இருக்கும். அந்த பண்ணை வீட்டுல ஒரு தோட்டம் மாதிரி உத்தியானங்கள்லாம் இருக்கும். உத்தியானங்கள்ல அந்த பெண்கள்லாம் தனித்தனி ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சல்ல உற்சாகமா இப்படி அப்படியுமா இது பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா ஆத்துல இருக்கிற ஆத்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஊஞ்சலை ஹம்சத்தால பார்க்க முடியாது. ஆகையால அதை போய் சொல்ல வேண்டான். இந்த பெரிய தோட்டம் எங்க பார்த்தாலும் பாக்கு மரம், வாழை மரம், இப்படி எல்லா மரங்களோடு சேர்ந்து இருக்கிறது. பார்க்கறதுக்கு நல்ல வாசனையோட இருந்துருக்கு, ஒரு செழுமையோட இருந்துருக்கு. அவளுடைய வார்த்தைகளா அப்படியே நம்மள கிறங்கும்படியாக மயக்கும்படியாக இருக்கு. அவளுடைய பார்வையோ அந்த தாமரைக்கு சதிருசமான அந்த கண்களால பார்வையும் ஒரு பார்வை, வார்த்தைகள், இது எல்லாம் அப்படியே நம்மள கிறங்க அடிச்சிடும். அவ அத்தியாசியந்தே நேத்திரோத்சவம் அத்தியாசியந்தே, அந்த கண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துவா என்று சொல்ற. இங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும். டோலாரோகம்னு சொல்லச்சு, டோலன்றது ஊஞ்சல். ஊஞ்சல்ல சின்ன பெண்கள்லாம் விளையாடுவான். இவாளுக்கெல்லாம் அந்த தோட்டத்துல இருந்துட்டு இருக்கு, இல்ல யுவதிகளாக இருந்துட்டு இருக்கவாளும் ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பான், எல்லாரும் சந்தோஷமா இருப்பான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இங்க டோலாரோகம்ன்றதுக்கு இன்னொரு விதமான அர்த்தம். ஹம்சத்துக்கு இப்படியா அப்படியான்னு தெரியாத ஒரு நிலை ஏற்படுறது. இந்த பெண்கள் எல்லாம் பாக்குறா, பெண்கள்லாம் ஹம்சத்தை பார்க்கச்சே, ராஜஹம்சம் தானே இது, பார்க்கச்சே சக்திவேல்னு இருந்துட்டு இருக்கா. இவெல்லாம் சந்தியா காலம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த சந்தியா காலத்துல போய் சந்திரன் வருமான்னு, சந்திரன் இருப்பாரா, இருட்டுதான் இருக்குமா, அவ தலையில வச்சுட்டு இருக்கிற பூக்களையும் அந்த தலை முடியும் பார்த்தோம்னாக்க அந்த இருட்டுல சந்திரன் இருக்க மாதிரி இருந்திருக்கு. அவளுடைய மேனி அழக பார்த்தோம்னாக்க சந்தியாராகம் மாதிரி இருந்திருக்கு. இப்படி இப்ப இது சந்தியா காலமா ராத்திரி ஆயிடுச்சா, ராத்திரி ஆனா பட்சிகள்லாம் பறக்காத நிலை அது. இப்ப மத்தியானத்திலேயே ராத்திரி வந்துருச்சா, மத்தியானத்திலேயே சந்திரன் வந்துருச்சா, இது என்னதுன்னு தெரியலையேன்னு கிமியம் சந்தியா, இது சந்தியா, அப்படி சந்தியா காலமா இருந்ததுன்னா ராத்திரியில இருக்கக்கூடிய சந்திரன் இங்கேருந்து இங்க வருவான், இல்ல ஜோசனா, ஆனா இங்க பார்த்தோம்னாக்கா இருட்டும் இருந்துட்டு இருக்கு, சந்திரனும் தம்பிடுறானு, இது எப்படி சாத்தியமாகும், இது ஒண்ணும் புரியலையே அப்படின்னு அந்த ஹம்சத்துக்கு ஒரு டோலார் ஆகும். நிச்சய ஞானம் இல்லாமல் இப்படியும் அப்படியுமா மனசு அலப்பாயிரதா இருக்குமா உனக்கு. அதே மாதிரி மதகல கிரகிவாக மதுகர கிரகா சியு அப்படின்னா அவளுடைய வார்த்தைகள், சோழ தேசத்து பெண்களுடைய வார்த்தைகள் அப்படியே சுண்டி இழுக்கும். சரி, இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போலாமா, இது என்ன பண்ணலான்னு. அதுக்கோசரம் அங்கேருந்து மேல பட்சி பறந்துட்டு இருக்கிறது, அவ ஒத்தருக்கு ஒருத்தர் கலகலகலான்னு சிரிச்சுண்டு அவ பேசுறதும், அவளுடைய ஒரு குரல் அழகும், பேசுற விதமும் அதை பார்த்த உடனே உனக்கே கேட்கணும் போல தோன்றது. இப்படி கீழே இறங்கிட்டோமானாக்க மறுபடியும் போறதுக்கு நழி ஆயிப்பிடுமே. ஆகையால இந்த மாதிரி எல்லாம் ஒரு பல விதமான மனசுல ஒரு சாஞ்சல்யத்தை, டென்ஷனத்தை ஏற்படுத்தும். ஆகையால அதை பார்த்து நீ ஆச்சரியப்படாத,
அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா கண்ணுக்கு உற்சாகம் ஏற்படும், அதுக்கு உற்சவமே ஏற்படும். ஆகையால இன்னொரு விதமான ஒரு விஷயம், ஹம்சோ நாம சூரியா சகா கிமிதி சிரவிசக்தி. இப்ப என்னன்ன, ஒரு பக்கம் சந்திரன் இருக்கு, இன்னொரு பக்கம் ஹம்சம் வெள்ள விளையல்னு போறது. இந்த ஹம்சம் சந்திர நாட்டம் இருக்குமா சூரிய நாட்டம் இருக்குமான்னு ஹம்சத்தை பார்த்த உடனே பெண்களுடைய கண்கள்லாம் மலர்றதாம், பெண்களுடைய கண்கள்லாம் தாமிர புஷ்பம் மாதிரி இருக்கு. அது கண் தாமிர புஷ்பம் மலரணும்னாக்க சூரியன் உதிச்சாதான் மலரும். இப்ப ஹம்சம் சூரியனாயிடுச்சு, என்ன தாமிர புஷ்பம் மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் அந்த மலர்ந்த கண்களோட ஒன்ன பார்க்க போறா, அத்தனை பெண்களும் ஒன்ன பார்க்க போறா. அவளுக்கும் ஆச்சரியமா இருந்துருக்கும், இப்படிப்பட்ட ஒரு ராஜஹம்சம் இங்க மேல போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சந்தோஷம். அந்த முழுச விழிச்சு பார்க்கிறவளாக இருக்கிறதுனால உன்னை சூரியனான்னு பிரமிச்சு போயிடுவா. இப்ப அது என்னதுன்னு தெரியலையே, பக்கத்துல இருக்கிறவளை பார்த்து கேட்பா, ஐ சகி இது ஹம்சம்னு பேர் பெற்ற ஒரு சூரியனா என்னன்னு தெரியலையே, இல்ல இந்த ஹம்சம் சந்திரனான்னு தெரியல என்ன, சதி கிளாதனன்னு சந்திரனுக்கு தாத்து அந்த சந்திர சப்தத்துக்கு நிர்வச்சனம் பண்ணச்சே, சந்திரன் சப்தம் என்னன்னா சந்தோஷத்தை உண்டு பண்ணுபவன் அர்த்தம். சின்ன குழந்தையா இருந்தாலும் நிலா நிலா ஓடிவான்னு அதை பார்த்துட்டு கை தட்டின்னு கூப்பிடுற ஒரு சந்திரன் அது. பெரியவாளுக்கும் அந்த பூர்ண சந்திரனை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், பிற சந்திரன்ல இருந்து பூர்ண சந்திரன் வரைக்கும் ஒவ்வொரு நிலையும் பார்த்து சந்தோஷிக்கக்கூடிய சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவன். ஹம்சத்தை பார்த்த உடனே அவன் மொத்த பேருக்கும் சந்தோஷம் வந்துடுறது, அவளுக்கும் அந்த டோலாரோகம்ன்றது ஏற்படுறது, மனசுல ஒரு சாஞ்சல்யம் ஏற்படுறது. சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியும், இது சூரியனா அற்புதமா இருந்து தன்னுடைய கண்களுடைய பிரகாசம் மலர்வதற்கு காரணமாகவும் இருந்துருக்கு. அந்த சந்தோஷம் அந்த பார்த்த உடனே சந்தோஷம் ஏற்படுத்துறத பார்த்தாக்கா ஹம்சத்தை பார்த்தா சந்திரன் தோன்றது, இது சூரியனா சந்திரனா தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்படி அதே மாதிரிதான் ஹம்சத்துக்கு வரைச்சு மேலேந்து பாக்குறது, அந்த இவாளுடைய பெண்களுடைய மேனிய பாக்கச்சு சாயங்காலம் மாதிரி இருந்துட்டு இருக்கு, அந்த தலைய பாக்கச்சு தலையில இருக்கிற முடிகள் எல்லாம் பாக்கச்சே, கேச பாகத்தை பாக்கச்சே கண்ணங்கரையில் இருட்டாயிட்டா மாதிரியும் அதுல சந்திரன் இருக்கா மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்ப சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்துல ஒரே இடத்துல இருக்கா மாதிரி இருக்க, இது என்னது இப்படி ஒரு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணிடுறதுதான். ஆகையால ஆதாஸ்யந்தே மதகலகிரஹேஷு நேத்ரோத்ஸவந்தே, மதகலகிரஹேஷு நேத்ரோத்ஸவந்தேன்னு சொல்லி சொல்ற, இதுல வியக்தமா பேசினமானாங்க அவ்வளவா இதுவா இருக்காது. இந்த குழந்தைகளுடைய வார்த்தைகள்லாம் இருக்க மழலை சொல் அவ்வக்த மதுர வாக்குன்னு சொல்லி சொல்லுவா. அந்த அவ்வக்த மதுர வாக்கு எப்பவுமே நமக்கு பெற்றோர்களுக்கும் அதை கேட்கிறவாளுக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரா வராது சாதாரணமா, அது லான்னு சொல்லிட்டு ரா வர இடத்துலலாம் லாவை சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரகாரம் அந்த ழா வராது லா வராது இதெல்லாம் ஒரு சப்தத்தை சொல்லிட்டு இருக்கும் குழந்தைகள். அந்த சப்தத்தோடு அந்த குழந்தைகளுடைய வார்த்தையை கேட்கறது இருக்க அது ஒரு தனி அனுபவம். அது வந்து குழலினிது யாழினிது என்பர் யாரு சொல்லுவா, மீதி பேர் சொல்லுவா குழலினுடைய கீதம் இனிதாக இருந்துருக்கு, யாழினுடைய கீதம் இனிதாக இருக்குன்னு சொல்லுவா மீதி பேர்லாம். யார் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார் இப்படி சொல்லுவான்னு சொல்லி சொல்ற, அவாவா குழந்தைகளுடைய மழலை சொல்ல கேட்காதவா தான் மீதி குழலுடைய இனி கீதம் இனிதமாக இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மழலை சொல் மாதிரி இருந்துருக்கான் இந்த பெண்களுடைய வார்த்தைகள்லாம், அதாவது எல்லாரையும் ஆகர்ஷிக்கக்கூடியதாக இருந்துருக்கான் அந்த சோழ தேசத்து பெண்களுடைய வார்த்தைகள். அதுல போய் மயங்கி விடுற மாதிரி இருந்துருக்க, இப்போ அந்த ஹம்சத்துக்கு அதை இறங்கி போய் வார்த்தாலாபம் பண்ணலாமா இல்லை நேரம் போயிடலாமான்னு ஒரு எண்ணம் ஏற்படுறதான். அதே மாதிரி ஹம்சத்வனி இருந்துருக்க, ஹம்சத்வனி அது ஒரு அற்புதமான துவனி, அந்த துவனியை சோழ தேசத்துல இருக்கிற பெண்கள்லாம் கேட்கிறார். கேட்கட்டே அடடே இதை பாரு இதை பாரு என்ன மாதிரி துவனிக்கிறது ஹம்சத்வனி கேட்கறதுன்னு பெண்கள்லாம் சொல்றாளாம். அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறது,
இந்த அம்சம் கீழே இறங்கி வருமா இன்னும் கொஞ்சம் சப்திக்குமா அப்படின்னு அவளுக்கும் ஒரு எண்ணத்துல ஒரு சாஞ்சல்யத்தை ஏற்படுத்துறதாக இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம் நேரிடும். உனக்கு அற்புதமாக இருந்துருக்கும், கண்ணுக்கு காதுக்கு எல்லாத்துக்குமே ரமணீயமாக இருந்துருக்கும் இந்த சோழ தேசம். அந்த சோழ தேசத்துக்கு நீ போகணும் என்ன சொல்ற சுவாமி அனுபவிச்ச மாதிரி சோழ தேசம் மறுபடியும் வரணும்னு சுவாமின்றது தான் பிரார்த்திக்கணும். அந்த ரங்கநாதன் இடத்துல தான் பிரார்த்திக்கணும். இப்படி எல்லாம் சுவாமி எப்படி அனுபவிச்சாரோ அந்த மாதிரி ஒரு செழுமையோட இருக்கக்கூடிய சோழ தேசத்தை நாமளும் பார்த்து அந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணி அந்த காவேரி நதியினுடைய காவேரி மாதாவினுடைய அனுகிரகத்தை பெறும்படியான பாக்கியம் தரணும்னு இந்த ரங்கநாதன் திருவடிகளில் பிரார்த்திச்சுண்டு சுவாமி தேசியனுடைய திருவடிகளையும் பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சந்தியாராகம் சுரபிதஜனி சம்பவைரங்கராகை கேசைர்ஜோத்னா கலகிதிமிரம் பாலிகா பீடகர்பை ஆபிப்ராணாஹ சரசிஜத்ருஷஹ ஹம்சடோலாஹ திரோஹாத் ஆதாஸ்யந்தே மதகலகிரஹ தேஷு நேத்ரோத்ஸவந்தே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.